பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமானவரே, நீ தந்த இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணியைப் போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து போஷித்து உம்முடைய ஜீவனை சுகத்தை பலத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த காலை வெளியிலேயும் நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்திருந்து குடும்பம் குடும்பமாக உம்மை ஆராதிக்க தேவரை தந்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றது நல்லது என்று கண்டு செல்ல நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இங்கே பாடுகிற பாடல்கள், படிக்க இருக்கிற திருமறை பாடம், தியானிக்க இருக்கக்கூடிய சத்திய வார்த்தைகள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் திருவசனங்களை கேட்டு அதன்படி நடக்க ஒரு மாற்றத்தை பெற்றவளாக கடந்து செல்ல நீ கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும்டைய திரு கரங்களுக்குள்ளாக கொடுக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக கொடுக்கின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீரை பொறுப்பெடுத்து நடத்தும். எங்கள் மத்தியிலே தங்கியிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, சற்று நேரம் நாம் அமர்ந்த நிலையிலே ஆண்டவராகிய கடவுளை நாம் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவரை போற்றி புகழ்ந்து பாடவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த துதி நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசிரித்து தரும்படியாக நாம் ஜபத்தோடு கூட இதில் பங்கெடுக்கும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவளுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்கின்றார். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக இல்லங்களிலே கூடியிருக்கிற நாம் இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கின்றார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அத்தனையும் நாம் நினைத்து நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரை போற்றும்படியாக நாம் யாவரும் இணைந்து சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம வீடுகளிலேயே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். செய்திருக்கின்றார். ஏராளமான நன்றி சொல்லும்படியாக நாம் இந்த காலை வேளையில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தனையும் நாம் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தாயை போல நம்மை தீர்ச்சியிருக்கின்றார். ஒரு தந்தையை போல நம்மை தோல் மீது சுமந்து வந்திருக்கின்றார். மேய்ப்பனை போல நடத்தி வந்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவிகளும் ஈசருமாய் இருந்த நம்மை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தியிருக்கின்றார். நாம் யாவரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் என்று நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து
ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார் தாவீது சொல்கின்ற வண்ணமாக நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்று என்னை தேற்றும் என்று சொல்கிறார் மீண்டும் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிற தெய்வத்துக்கு நன்றி மட்டுமே நாம் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை மகத்துவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதனாலே வாழ வைத்த தெய்வத்துக்கு நாம் யாவரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம் சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் நம்பியிருக்கிற துருகமாய் இருக்கிறார் நாம் தீமைக்கு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய புகலிடமாய் இருக்கின்றார் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புகலிடமாய் இருப்பதனாலே அவரை துதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம் காரணம் அவர் யெகோவா யீரேவாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் கர்த்தருடைய நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் ஆண்டவர் எனக்கு புகலிடமாய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே நான் கலங்க மாட்டேன் நான் அசைக்கப்படுவதில்லை நான் ஒரு நாளும் சோர்ந்து போகுவதில்லை என்று பாடுவோமா யாவரும் சேர்ந்து கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு தூத்திடுவேன் கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா என்று சொல்லி தைரியத்தோடு விசுவாச அறிக்கையை நாம் இந்த பாடலின் வழியாக நாம் செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்த நாமம் என் புகலிடமே
இடமே கருத்தோடு குதித்திடுவே. ஆண்டவர் யெகோவா ஷாலோமாக இருந்திருக்கின்றார், சமாதானத்தை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிறப்பே அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வருகின்றார் என்று சொல்லுகின்றார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடவுளிடத்திலே நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்திலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் சமாதானம், யெகோவா ஷாலோம். ஆகவே இந்த யெகோவா ஷாலோமாக இருந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடுவோம். நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவர் யெகோவா அப்பாவாக, சுகம் தரக்கூடிய தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றார். ஆகவே கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. ஒவ்வொரு நாளும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். நம்முடைய பலவீனமான நேரங்களிலே அவருடைய கரம் நீட்டி நம்முடைய பலத்தை அவர் தருகின்றார். நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுகின்றார். நாம் துக்கப்பட்டு இருக்கின்ற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கும் சுகம் தரும் தெய்வம் என்பதை எத்தனை பேர் நம்மிலே விசுவாசிக்கின்றோம்? அப்படியானால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடுவோமா, யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. இந்த நேரத்திலேயும் நாம் ஜப நிலையிலேயே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். காரணம், காலை மாலை எல்லா நேரங்களிலேயும் அவருடைய கரங்கள் நம்மை நடத்தி வந்திருக்கின்றது. நம்முடைய தேவை பெருகும் போதெல்லாம் ஆண்டவர் தமது உதவிக்கரம் நீட்டி நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இம்மட்டும் உதவி செய்த எபினேசராக இருந்து வந்திருக்கின்றார். நம்முடைய எல்லா நெருக்கத்திலையும் நம்மை தப்புவித்து நம்மை இந்த உலகத்தில் விழாமல் காக்கின்ற அன்பின் தெய்வமாக இருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்த ஆண்டவரே நாம் நன்றியோடு நாம் துதித்து அவரை போற்ற இந்த ஜபநிலையிலே நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே பள்ளத்தாக்கிலே நான் நடந்த போதெல்லாம் அவரை மீட்கும் கரங்களை நான் கண்டிருக்கின்றேன் நீங்களும் கண்டிருக்கிறீர்கள் நாம் வாடி போய் நின்ற நேரத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்திலே நம்மை தமது கரங்களாலே நம்மை தாங்கி நம்மை அரவணைத்து நம்மை ஆதரித்திருக்கின்றார் நம்முடைய மாறா போன்ற வாழ்வு இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு களிப்பாக மதுரமாக மாற்றியிருக்கின்றார் அந்த ஆண்டவரை நாம் துதித்து ஆண்டவரே என்னுடைய மாறாவின் வாழ்வை நீர் மதுரமாக்கினீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா என்பதை நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் உணர்ந்து பார்த்தால் இன்றைக்கு அவருடைய அன்பிற்கு இணையே இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் மனிதருடைய அன்பெல்லாம் மறைந்து போகும் நம்முடைய உற்றார் உறவினருடைய அன்பெல்லாம் மாறி போகும் ஆனால் மாறாத நேசருடைய அன்பிற்கு இணையில்லையே ஆகவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன் நீர் மாத்திரம் போதும் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்று நாம் சேர்ந்து பாடுவோம் இயேசுவே நீரே என் ஆத்ம நேச என்னில் எவ்வளவு அன்பு
மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு சேர்ந்து பாடுவோம் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆமாண்டவரே மாறும் இவ்வுலகிலே மாறாத ஆண்டவராகிய நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் சாமி இந்த உலக வாழ்க்கையிலே நான் அலங்கோலமாக நாங்கள் வாழாதபடிக்கு அலங்காரமாக இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள இந்த காலைவெளியிலே நீர் எங்களை தகுதிப்படுத்தும் சாமி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா இம்மிடத்தில் மன்றாடுகின்றோம் உம்முடைய இணையில்லாத அன்பை நாங்கள் எண்ணி எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் துதி செலுத்தி சாட்சியாய் வாழ நிற்கிறபே செய்யும் தூய ஆவியானவரை தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல அருள் புரியும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையிலே முதலாவது பாமாலையை பாடுவோம் பாமாலை 1 ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து Oh
நின்றவாரே நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தமணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமை சிறந்த மகிமை நிமித்தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயக்க ஒரே பேரான குமாரா இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவே, சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதான் வலது பாச வீச்சுக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும்படியாக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கார்படிட்டு நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக. நம்முடைய பாவங்களை நிமித்த முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்தின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிசிவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கிறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உதாவியோடும் இருப்பாராக. நாம் அமருவோம்.
திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாளின் அருளுரைக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:1-7. எபேசியர் 4:1-7. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மேல் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய இறை செய்தியை நம்முடைய ஆயர் அருள் திரு பால் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஜபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறை மக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் திருமுழுக்கு எனும் சாக்கிரமெந்து. திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம், த சேக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். தண்ணீர் வாழ்வின் அடையாளம், தண்ணீர் சுத்திகரிப்பின் அடையாளம். எசேக்கியல் 36:25 படிக்கின்ற பொழுது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த யூதர்களுடைய சடங்கிலே தண்ணீர் தெளிப்பது
சுத்திகரிப்பதற்கும் தூய்மையாவதற்கும் ஒரு அடையாளமாகவே பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, யூதர் அல்லாத கடவுளுக்கு பயந்தவர்கள் இந்த சடங்கின் வழியாக யூதராக்கப்பட்டனர். கழுவுவதும் மூழ்குவதும் தெளித்துக் கொள்வதும் பல்வேறு சமயங்களிலும் மதங்களிலும் சடங்காக அனுசரிக்கப்படுகிறது. சேக்ரமெண்ட், சாக்ரமெந்து என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை சேக்ரமெண்டம் என்றது லாட்டின் வேர்ட், லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு சொல். செயிண்ட் அகஸ்டின் அவர்கள் சொல்லுகின்றார், சேக்ரமெண்ட் இஸ் தி அவுட்வர்ட் அண்ட் விசிபிள் சைன் ஆஃப் இன்வர்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிரேஸ், உள்ளான ஆவிக்குரிய இறையருளுக்கு வெளிப்படையான காணக்கூடிய அடையாளம்தான் இந்த திருமுழுக்கு எனும் சாக்கிரமெந்து. பாப்டிசம் என்கின்ற வார்த்தை, பாப்டிஸ்மோ என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். இதற்கு முழுகுதல், தெளித்தல், கழுவுதல், நனைத்தல், சுத்தம் செய்தல் போன்ற அர்த்தத்தை உள்ளடக்கியது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே 7 வகையான சாக்கிரமெந்துகளை அவர்கள் கடைபிடித்தனர். திருமுழுக்கு, திடப்படுத்தல், திருவிருந்து, திருமணம், பாவ அறிக்கை, குருத்துவ அருட்பொழிவு, எண்ணெய் பூசுதல் ஆகிய இந்த 7 சாக்கிரமெந்துகளும் இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. சீர்திருத்த திருச்சபைகளாகிய நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சீர்திருத்த திருச்சபையின் தந்தையாக கருதப்படுகின்ற மார்ட்டின் லூதர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது 7 சாக்கிரமெந்துகளும் அவசியமானவை, அதிலே மிக முக்கியமானவை 2 சாக்கிரமெந்துகள், ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து என்று சொல்லுகின்றார். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், ஏன் இவை மிக முக்கியமான சாக்கிரமெந்து என்று சொன்னால், திருமுழுக்கும் திருவிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே துவங்கப்பட்டதினாலே இது மிக முக்கியமான சாக்கிரமெந்து என்பதை அவர் நமக்கு சொல்லுகின்றார். மார்ட்டின் லூதர் திருமுழுக்கை குறித்து அவர் பேசின பொழுதும் கூட அவர் சொல்லுகின்றார், இன் பேப்டிசம் இட் இஸ் நாட் த ஃபெய்த் ஆஃப் த ரெசிபியன்ட் நார் த ஏஜ் ஆர் தட் டசன்ட் மேட்டர் பட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் அட்டாச் டு திஸ் சைன் என்று சொல்லுகின்றார். இந்த திருமுழுக்கு என்கின்ற அடையாளமானது விசுவாசம் என்பதினால் அல்ல, எடுக்கிறவருடைய வயதினால் அல்ல, அல்லது இதை எடுக்கிறவருடைய சார்ந்தது அல்ல, மாறாக இது கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு திருவருட் சாதனம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய திருச்சபைகளிலே 2 வகையான நிலைகளிலே நாம் இதை பார்க்கின்றோம். குழந்தைகளுக்கு பெற்றோர், ஞான பெற்றோர் ஆல்டர் அண்டை வந்து அவர்கள் வாக்குறுதியை தெரிவிக்கின்றனர். குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. தானாகவே வாக்குறுதிகளை சொல்லக்கூடிய பெரியவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த திருமுழுக்கு என்பது யூத சடங்கு, இந்த கிறிஸ்தவ திருமுழுக்குக்கு ஒரு முன் அடையாளமாகவே இருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மை. யோவான் ஸ்நானகன் கொடுத்த திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட திருமுழுக்கு, பேப்டிசம் ஆஃப் ரெபென்டன்ஸ் என்று நாம் அதை பார்க்கின்றோம். இயேசுவானவரும் பாவம் அறியாதவராய் இருந்தும் பாவ மானிடத்தோடு ஒன்றித்து கொண்டு அவர் திருமுழுக்கை பெறுகின்றார், திருமுழுக்கிலே பங்கேற்கின்றார். திருமுழுக்கு என்பது இந்த திருவரு சாதனமானது தொடக்க முதலே கிறிஸ்தவ நம்பிக்கையின் துவக்க சடங்காகவே அனுசரிக்கப்பட்டது. மத்தேயு 28:19 நாம் படிக்கின்றோம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்த அந்த கடைசி கட்டளையானது தெளிவாக இதை நமக்கு உணர்த்துகின்றது. மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுகுலத்தையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த கடைசி கட்டளையானது சீடராக்குதலும் திருமுழுக்கு கொடுக்கவும் ஒரு பெரிய ஒரு அறைகூவலை நமக்கு கொடுக்கின்றது. நிறைய குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக திருமுழுக்கு எடுத்தார்கள். லீதியாளுடைய குடும்பம் அப்போஸ்தலர் 16:15, சிறை காவலர் குடும்பம் அப்போஸ்தலர் 16:33, கொர்னலியின் வீட்டார் அப்போஸ்தலர் 11:16, ஸ்தேவான் வீட்டார் 1 கொரிந்தியர் 1:16, கிறிஸ்புவின் குடும்பம் அப்போஸ்தலர் 18:8, குடும்பம் குடும்பமாக திருமுழுக்கு பெற்றனர். இதை நாம் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த குடும்பங்களிலே குழந்தைகள் இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். எனவே திருமுழுக்கு அனைத்து பேருக்கும் உரிய ஒரு திருவருட்சாதனம். இதிலே பெரியவர்கள் மட்டும்தான் சிறியவர்கள் திருமுழுக்கு அல்ல என்பது ஒரு புரட்டு உபதேசம். ஏனென்று சொன்னால் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு 10:13 13-16 பார்க்கின்ற பொழுது, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். இதை எப்பொழுது சொல்லுகின்றார்? சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு யூத சமயத்தின் குடும்பத்தினர் இயேசுவண்டை ஓடி வருகின்ற பொழுது சீடர்கள் தடுக்கின்றார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனமடைந்து, ஆங்கிலத்திலே ஜீசஸ் வாஸ் கிரீவ்ட் அட் ஹார்ட். இந்த கிரீவ்ட் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு நேரிடுகின்ற பொழுது அனைவரும் எப்படி வருத்தப்படுவோமோ அந்த வருத்தம் இயேசுவானவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட வருத்தம் இருந்தது. சிறு பிள்ளைகளுக்கு தடை செய்கிறவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளப்பட கடவன் என்றும் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு தண்டனையை வேறு எங்கும் இயேசுவானவர் குறிப்பிடவில்லை. சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவர் அதனால் தான் சொல்லுகின்றார், அவர்கள் என்னும் வருவதற்கு எந்த ஒரு மனிதனும் தடை செய்யக்கூடாது. எனவே சிறு பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பது திருமறையை சார்ந்தது என்பதை நான் தெளிவாக இந்த இடத்திலே நான் சொல்ல விழைகின்றேன். இந்த சில நேரங்களிலே சொல்லக்கூடிய ஒரு நிலை, திருமுழுக்கு பெற்றால்தான் ஆவியானவர் அருளப்படுவார் என்றும் சில உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. திருமுழுக்குக்கு முன்னரும் ஆவியானவர் அருளப்படுகின்றார், திருமுழுக்கு எடுத்த பின்னரும் ஆவியானவர் அருளப்படுகின்றார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னவென்று சொன்னால், பிற இனத்தவருக்கும் ஆவியானவர் அருளப்படுகின்றார். அப்போஸ்தலர் 10:46-47 நாம் படிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 10:46-47 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தஸ்தன் விசுவாசில் கேட்கும் பொழுது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதெருளப்படுவதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களுக்கும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா? எனவே இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது பிற இனத்தவருக்கும் தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். அதற்கு பிறகுதான் பேதுரு சொல்லுகின்றார், இவர்களுக்கு தண்ணீரை நாம் விளக்கலாமா என்று. எனவே இங்கேயும் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு எடுக்க வேண்டும், எடுத்தால்தான் ஆவியானவர் அருளப்படுவார் என்ற புரட்டு உபதேசங்களுக்கு எதிர்மறையான ஒரு சவால். பிற இனத்தவருக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதை இங்கு நாம் பார்க்கின்றோம். யூதராக மாறும்போது யூதர்களுடைய சடங்கின் பிரகாரம் ஆண்களுக்கு விருத்த சேதம் செய்யப்பட்டு
பிறகு தண்ணீரிலே மூழ்கி எடுக்கக்கூடிய ஒரு சடங்கு இருந்தது. பெண்களுக்கு வெறும் முழுக்கு மட்டும்தான் என்பதை யூத புஸ்தகமாகிய மிஷ்னா என்ற புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் தெளிவாக ஆணித்தரமாக இருப்பதற்கு அடிப்படையாக நாம் பார்க்கின்ற ஒரு பகுதி எபேசியர் 4:5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம், அதற்கு முந்தின வசனம், ஒரே நம்பிக்கையும் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும், ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் லார்ட், ஒன் ஃபெய்த் அண்ட் ஒன் பேப்டிசம். இன்றைக்கு இந்த திருமுழுக்குகள் திருச்சபையின் மக்களுக்கு ஒரு புரியாத ஒரு நிலையில இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம். சிறு குழந்தையாக நம்முடைய பெற்றோர் நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய தாய் திருச்சபைகளிலே, அல்லது நீங்கள் வசிக்கின்ற திருச்சபைகளை கொண்டு வந்து ஆயர் கேட்கின்ற வாக்குறுதிகளுக்கு பதில் கொடுக்கின்றோம். பதில் கொடுக்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் ஆம் யாம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த கடவுளுக்கு முன்னதாக, கடவுளுடைய மக்களுக்கு முன்னதாக கொடுக்கின்ற வாக்குறுதிகள் பிறழப்படுகின்ற பொழுது, இதை தவறாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது. திருமறையிலே ஒரே ஒரு திருமுழுக்கு, ஞானஸ்நானம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஃபேன்சி ஆகி போச்சு. எஸ்லேமுக்கு சொன்னால் நான் யோர்தானில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்ற, அது பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். உன் தாய் திருச்சபையிலே நீ குழந்தையாக இருந்தபோது உன் பெற்றோர் கொடுத்த வாக்குறுதிகளை நீ பொய்யாக்குகின்றாய் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. பல நிலைகளிலே இன்றைக்கு ஒரு பெருமை, நான் போய் யோர்தானில் நான் போய் ஞானஸ்தானம் எடுத்தேன், யோர்தானில் போய் நான் எனக்கு இந்த இவர் பிரதர் கொடுத்தாரு, அந்த பிரதர் கொடுத்தாரு, இதில் என்ன பெருமை? நீ பொய்யனாக, கடவுளை பொய்ய, கடவுளுக்கு எதிராக பொய்யனாக மாறுகின்றாய், உன் பெற்றோர் கொடுத்த வாக்குறுதிகளை பொய்யாக்குகின்றாய், நீ திருச்சபைக்கு முன்னதாக கொடுத்த வாக்குறுதியை பொய்யாக்குகின்றாய், ஆல்டர் அண்டை ஆயர்கள் கேட்கின்ற வாக்குறுதியை நீ பொய்யாக்குகின்றாய். அன்பிற்குரிய திருச்சபையாரே, தெளிவு வேண்டும், தெளிவு வேண்டும். நான் இப்படி எடுத்தேனா, நான் அப்படி எடுத்தேனா, நான் இங்கு எடுத்தேனா, நான் யோர்தானில் எடுத்தேனா, இல்லை நான் எந்த திருச்சபையில் எடுத்தேன், எந்த தபையிலா, அதெல்லாம் இல்லை. வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் பேப்டிசம்? திருமுழுக்கினுடைய உள்ளடக்கம் என்ன? இதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். ஒன் பேப்டிசம், ஒரே ஒரு. பல பேர் பலமுறை, நான் 3 தடவை எடுத்தேங்க, நான் இங்கே எடுத்தேங்க, சிஎஸ்எல் எடுத்தேங்க, நான் போய் அந்த சபையில் எடுத்தேங்க, நான் இந்த சபையில் எடுத்தேங்க, நான் யோர்தானில் போய் எடுத்தேங்க. பிளாஸ்வமி, தேவதூஷணம். தயவு செய்து சபை மக்கள், நீங்கள் இதை குறித்து மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரட்டு உபதேசங்களை நம்பி நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் ஒரே கர்த்தரையும் ஒரே நம்பிக்கையும் ஒரே திருமுழுக்கையும் நீங்கள் பொய்யாக்குகள் என்பதை மறந்து போகவே கூடாது. எனவே மிக மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, திருமுழுக்கு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலிலே பங்கேற்பது. Baptism is participating in the death and resurrection of Christ. இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது கொலோசியர் 2:2, கொலோசியர் 2:12 படிங்க. கொலோசியர் 2:12, மன்னிக்கும், 2:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை கொலோசே 2:12 ஞானஸ்தானத்தினாலே
அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். பவுலடிகளார் திருமுழுக்கு கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் பங்கேற்கின்ற ஒரு அடையாள செயல் என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார். பிஷப் லெஸ்லி நியூபியின் அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கின்ற அந்த ஆராதனையில் பங்கேற்கின்ற பொழுது அனைவரையும் தலைமீது கை வைத்துக் கொள்ள சொல்வாராம். திருமுழுக்கு எடுக்க வருகின்றவர்களை ஒன்று அவர் சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு நான் உங்களை அடக்கம் பண்ண போகிறேன் என்று சொல்வாராம். Today I am going to bury you. Today I am going to conduct a funeral service for you. உங்களுக்கு அடக்க வழிபாடு நடத்த போகிறேன். ஏனென்றால் இன்று முதல் நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். இதுதான் திருமுழுக்கின் அடையாளம் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுவாராம். இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம், திருமுழுக்கு பெற வருகிறவர்களிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, woe to me if I do not preach the gospel என்று சொல்லுவாராம். இந்த ரெண்டு கருத்துக்களையும் இந்த மக்களிடத்திலே உபதேசித்து பிறகுதான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாராம். அன்பிற்குரியோரே, இந்த திருமுழுக்கு வழியாக பாவத்திற்கு மரிக்கின்றவர்களாக நாம் ஆண்டவரோடு நாம் உயிர்த்தெழக்கூடியவர்களாக அவருடைய மரணம் உயிர்த்தெழ பங்கேற்கின்றோம். எனவே இந்த திருமுழுக்கு என்ன நமக்கு சொல்லுகிறது? இந்த திருமுழுக்கின் வழியாக பழையவைகளெல்லாம் களைந்து போட்டு புதிய மனுஷர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருமுழுக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு அடையாள செயலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது படைப்பின் வரலாற்றிலே கடவுள் படைப்பை ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்குக்கு கொண்டு வந்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். வெறுமையிலிருந்து நிறைவை கொண்டு வருகின்றார். எனவே இந்த படைப்பினுடைய அர்த்தம் புது படைப்பிற்குள் செல்வதே திருமுழுக்கின் மைய பொருள் என்பதை படைப்பின் வரலாற்றிலே நமக்கு காட்டுகின்றார். இரண்டாவதாக பார்க்கிறோம் எகிப்தினுடைய விடுதலை, சிவந்திர சமுத்திரத்தை இஸ்ரவேல் மக்கள் கடப்பதை திருமுழுக்கினுடைய முன்றுசியாக நாம் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்திலே வெள்ள பெருக்கு ஏற்பட்டதே அதையும் திருமுழுக்கினுடைய முன் அடையாளமாக பார்க்கின்றோம். அதை தான் பேதுரு 1 பேதுரு 3:21 நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியோரே, இந்த திருமுழுக்கு எடுக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு பெற்றோர் உறுதியளிக்கின்றார்கள், இந்த குழந்தையை நாங்கள் விசுவாசத்தில் வளர்ப்போம், உங்கள் இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை நடத்துவீர்களா? நடத்துவோம். இந்த குழந்தை பிற்காலத்திலே திருச்சபையின் முழு ஐக்கியத்திலே, அதாவது இடபெடுத்தல் பெற உற்சாகப்படுத்துவீர்களா? உற்சாகப்படுத்துவோம். எனவே இந்த குழந்தையுடைய திருமுழுக்கு என்று சொன்னால் இனிஷியேஷன் இன்டு ஃபெய்த், விசுவாசத்திலே இந்த குழந்தை இணைக்கப்படுகிறது. இந்த குழந்தை ஒரு 14 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் கடந்து திடப்படுத்தல் எடுக்கின்ற பொழுது தானாகவே அந்த வாக்குறுதிகளை சொல்லுகிறது. தட் இஸ் தி அஃபர்மேஷன் ஆஃப் ஃபெய்த். கான்ஃபர்மேஷன் இஸ் அன் அஃபர்மேஷன் ஆஃப் ஃபெய்த். பேப்டிசம் இஸ் இனிஷியேஷன் ஆஃப் ஃபெய்த் ஆர் இனிஷியேஷன் இன் டு ஃபெய்த். திருமுழுக்கு என்பது விசுவாசத்தின் துவக்கம், திடப்படுத்தல் என்பது விசுவாசத்தினுடைய உறுதிப்பாடு. ஆக இந்த குழந்தை ஒரு 13 ஆண்டுகள் அந்த விசுவாசத்திலே ஞாயிறு பள்ளிக்கு செல்வதும்
பிறகு இளம் வாலிபர் வகுப்புக்கு செல்வதும் அல்லது வாலிபருடைய ஐக்கியத்திற்கு செல்வதும் இந்த கடவுளுடைய வார்த்தைகளிலே வளர்ந்து 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 தானாகவே இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுவது திடப்படுத்தலுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். நான் குழந்தையாயிருந்த போது என் பெற்றோர்கள் எனக்காக வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் அறிவு தெளிவுள்ளவராக இருக்கின்றேன். நான் சுயமாகவே சொல்லுகின்றேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய விடுதலையாளர், என்னுடைய மீட்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. எனவே அன்பிற்குரியோரே, இப்படிப்பட்டதான ஒரு மிக முக்கியமான சிறப்பு மிக்க ஒரு சாக்கிரமந்து தான் இந்த சாக்கிரமந்து திருமுழுக்கு என்கின்ற திருவரு சாதனம் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் வீட்டிற்கு சென்று படித்து பாருங்கள். 1 பேதுரு 3:21 ரோமர் 6:4 இவற்றை நீங்கள் வீட்டிற்கு சென்று படித்து பாருங்கள். ஆக இந்த பகுதியிலே பேப்டிசம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த டெத் and resurrection of Christ. திருமுழுக்கு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை பங்கேற்பது. இரண்டாவதாக, baptism incorporates into the body of Christ. திருமுழுக்கு கிறிஸ்துவின் உடலில் இணைக்கப்படுவது. 1 கொரிந்தியர் 12:12-13 எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அன்பிற்குரியோரே, இந்த திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இணைக்கப்படுவது. இந்த இணைப்பு பிரிக்க முடியாத ஒரு இணைப்பாக நாம் பார்க்கின்றோம். இந்த இணைப்பு கிறிஸ்துவோடும் உடன் விசுவாசிகளோடும் கொண்டுள்ள உறவிற்கு அடிப்படை ஆதாரமாக நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு பெற்றவுடன் திருச்சபையார் திருமுழுக்கு பெற்றவர்களை பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை வரவேற்கின்ற ஒரு சூழமையும் திருச்சபையிலே பார்க்கின்றோம். இந்த குழந்தையை உங்களுடைய திருச்சபையின் ஐக்கியத்திலே ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமாம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்கு கொடுக்கின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவுடைய சரீரமாகிய திருச்சபையிலே திருமுழுக்கு வழியாக இணைக்கப்படுகின்ற திருமுழுக்கு பெற்ற நபர்களுக்கு திருச்சபையின் விசுவாச குடும்பம் முன் உதாரணமாக வாழ வேண்டும். ஒரு குழந்தை திருமுழுக்கை பெற்று வளர 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 ஒரு அங்கிள் ஒரு ஆன்டியை பார்த்தால் அவர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். திருச்சபையே ஏதோ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த குழந்தை ஏற்றுக்கொள்கிறோம், வெறும் வார்த்தையினால் வாக்குறுதி கொடுப்பதல்ல, உணர்ந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைக்கு திருச்சபையில் இருக்கின்ற யாரும் இடரல் உண்டாக்காதபடி தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த திருமுழுக்கு பெற்ற குழந்தை, திருமுழுக்கு பெற்ற பெரியவர், திருச்சரீரமாகிய திருச்சபையிலே அவர் இணைக்கப்படுவதின் அடையாளமே அதுதான். அப்போ சரீரம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும்? ஐக்கியப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும். The body of Christ signifies unity. ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஒரு குழந்தை திருச்சபையின் விசுவாச குடும்பத்தாரை பார்த்து அழகாக ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும். அது மட்டுமல்ல, பியூரிட்டி, தூய்மையாக
கிறிஸ்துவின் சரீரம் தூய்மையாக இருத்தல் வேண்டும். மனவாட்டி திருச்சபைக்கு மற்றொரு உருவகம் என்னவென்றால் மனவாட்டி ஆகிய திருச்சபையே, the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டி தூய்மையாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியோரே, நம்முடைய வாழ்விலே இந்த கிறிஸ்துவனுடைய உடலிலே இணைக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு உள்வாங்கி வாழக்கூடிய ஒரு நிலையை விசுவாச குடும்பத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் இந்த கிறிஸ்துவுடைய சரீரம் இணைக்கப்படுகின்ற பொழுது, திருமுழுக்கை பெற்று இந்த கிறிஸ்துவுடைய சரீரத்தை இணைக்கப்படுகிறவர்கள் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது திருச்சபைக்குள்ளே படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதி வித்தியாசங்கள், மற்ற எந்த வேறுபாடுகளும், பாலின வித்தியாசங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதேதான் நாம் இந்த பகுதியிலே நாம் படித்தோம். ஒன்று கொரிந்தியர் பகுதியிலே படித்த பொழுது அதைதான் தெளிவாக கொரிந்து சபைக்கு பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயும் சுயாதீன எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக. அப்போ திருச்சபையில் வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கு பெற்ற நபர் குழந்தை பார்த்து வளர்கின்ற பொழுது அது எதை கற்றுக்கொள்ளும்? திருச்சபையே, விசுவாச குடும்பத்தினரே, நீங்கள் திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளுக்கு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறீர்களே, உங்கள் வாழ்வை இவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் முன்மாதிரியாக இருப்பது கிடையாது. நாம் பல நேரங்களிலே கிறிஸ்துவனுடைய தகவுகளை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருப்பது கிடையாது. பல நேரங்களிலே திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடியவர்களாக தான் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எசேக்கியேல் 36:26-28 பார்க்கின்ற பொழுது 25 சொல்லுகின்றார், நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீரை தெளிப்பேன், எல்லா அஸ்தங்களும் உங்களை விட்டு நீங்கள் சுத்தமாவீர்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாற்றம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யூத சடங்கிலே இந்த தண்ணீர் தெளித்தவுடன் சுத்தமாக்கப்படுகின்றார்கள். இந்த சுத்தமாக்கப்பட்டவுடன் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கு என்னவென்றால், நவமான இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன், என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கடைசியா ஒரு கவனன்டல் வேர்ட் ஒன்று சொல்றாரு, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 28 நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். அப்போ இங்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இந்த திருமுழுக்கை நாம் பார்க்கின்றோம். I will be your God and you will be my people. அழகான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 3:27-28 நாம் படிக்கின்ற பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நோ டிவிஷன்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ், நோ டிஃபரன்சஸ். எவ்ரி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், என் கிறிஸ்தோ. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
திருமுழுக்கினுடைய அடிப்படை சிந்தை, திருமுழுக்கினுடைய அடிப்படை கருத்து, திருமுழுக்கினுடைய அடிப்படை சித்தாந்தம் இதுதான். திருமுழுக்கு எடுத்தவர்கள் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது, யாரையும் ஒதுக்கி வாழக்கூடாது, யாரையும் மட்டம் தட்டி வாழக்கூடாது. திருமுழுக்கு அடையாளமே பொய்யாக மாறிவிடும். திருச்சபையோரே, உங்கள் திருமுழுக்கை சற்று சீத்தூக்கி பாருங்கள். நான் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறேன்? என் பெற்றோர் நான் குழந்தையாக இருந்தபொழுது என்னை ஆல்டரண்டை கொண்டு வந்து வாக்குறுதி கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து என்னை திருச்சபையிலே, திருச்சரீரமாகிய திருச்சபையிலே என்னை இணைத்தார்களே, அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரை நான் எவ்வாறாக வாழுகின்றேன்? ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு எடுத்துவிட்டு எவ்வளவோ வித்தியாசங்கள், எவ்வளவோ வேறுபாடுகள், எவ்வளவோ காரியங்கள், கடவுளுக்கு வெறுப்பான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உன் திருமுழுக்கு பொய்யாகி விடுகிறது. நீ எடுத்த ஞானஸ்நானம் தவறாகி விடுகிறது. சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழாதிருங்கள். திருமுழுக்கு என்கின்ற திருவரு சாதனத்திற்குள் வந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒன்று. நம்ம வி ஆர் யுனைடெட் டு சர்வ், வி ஆர் யுனைடெட் டு செலிபிரேட், வி ஆர் யுனைடெட் டு ப்ரொக்ளைம், வி ஆர் யுனைடெட் டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் வி ஆர் யுனைடெட் டு யுனைட். இப்படிப்பட்ட ஐக்கியம், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கான ஐக்கியம், கொண்டாடுவதற்கான ஐக்கியம், வார்த்தையை அறிவிப்பதற்கான ஐக்கியம், கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதற்கான ஐக்கியம், ஐக்கியப்படுத்துவதற்கான ஒரு ஐக்கியம். எனவே இதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 3:16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற அறியாதிருக்கிறீர்களா? அறியாமல் இருந்தால்தான் இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். திருமுழுக்கினுடைய அடிப்படை சித்தாந்தம் இதுதான். நீங்களே அந்த ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவனுடைய ஆலயமாய் இருக்கின்றவர்கள் உள்ளத்திற்குள் அலங்கோலமாய் வாழ முடியாது, அழுக்கோடு வாழ முடியாது. திருமுழுக்கு பெற்றவர்கள் தூய்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற அறைகுவலை இப்படிப்பட்ட வாக்கியங்கள் கொடுக்க. ஒருவன் கடவுளுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டால் கடவுள் அவனை கெடுப்பார். அவனை என்று சொன்னால் குடும்பங்களையும் சேர்த்து. 7 தலைமுறைகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து போகாதிருங்கள். திருச்சபையே, கடவுளிடம் திரும்பு. நீ எடுத்த திருமுழுக்கு, உன் பெற்றோர் கொடுத்த வாக்குறுதி, இவற்றை மறந்து போகாதே. டர்ன் டு காட், டர்ன் டு காட். கடவுளிடம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் கிறிஸ்துவின் உடலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கு வழியாக. 3வதாக, கடைசியாக, பேப்டிசம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் டு தி சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட். திருமுழுக்கு கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கேற்பது. நிறைய நேரங்களிலே முழுகுதல் என்பதற்கு வெறும் ஞானஸ்தானம் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அதற்கு மற்றொரு ஒரு அர்த்தம் இருப்பதை நாம் மறந்து போகின்றோம். லூக்கா 12:50. லூக்கா 12:50. ஆகினும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப என்ன இங்க அர்த்தம்? தி சஃபரிங், பேப்டிசம் இன்னொரு கனோட்டேஷன் சஃபரிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அதுவரை நான் நெருக்கப்படுகிறேன். எனவே திருமுழுக்கு கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கேற்பது. திருமுழுக்கு எடுத்தவர்களுடைய ஒரு பெரிய ஒரு நிலை என்று சொன்னால், ஐ எம் ரெடி டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட். The baptism is a response to God's call for suffering. கடவுளுடைய கடவுளோடு துன்பப்பட வேண்டும் என்கிற அழைப்பிற்கு திருமுழுக்கு ஒரு பதிலாக, மறுமொழியாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதின் அடையாளம். நிறைய நேரங்களில் கன்வென்ஷன் போனால்
கிறிஸ்துவுக்காக மரிப்பீர்களா? கிறிஸ்துவுக்காக மரிப்பீர்களா என்ற கேள்வியை கேட்பார்கள். கிறிஸ்துவுக்காக மரிப்பீர்களா? ரொம்ப சுலபம். கிறிஸ்துவுக்காக வாழ்வீர்களா? ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவுக்காக வாழ்வது மிக மிக கஷ்டம், கடினமான ஒரு காரியம். இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வு. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், சிலுவையை எடுக்க வேண்டும், பின் தொடர வேண்டும். இதிலே மிக முக்கியமான காரியங்கள். அப்போ வெறுத்தல் கடினமான காரியம், சிலுவை எடுத்தல் கடினமான காரியம், பின்பற்றுதல் கடினமான காரியம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய வழி நிறைய நேரங்களில் என்ன வழிங்க சொல்லுங்கன்னா எல்லாரும் ஆசீர்வாதத்தின் வழின்னு சொல்லுவீங்க. நோ, த வே ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த வே ஆஃப் சஃபரிங். கிறிஸ்துவனுடைய வழி பாடுகளுடைய வழி. அதனால தான் சொல்றார், தைரியம் இருக்கா சிலுவை எடுத்துக்கோ. தைரியம் தான் என்ன பின்பற்றி வா, தைரியம் இல்லையா அப்படியே போயிடு. எனவே இந்த சவாலை, எனவேதான் இந்த திருமுழுக்கு அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே பேப்டிசம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் டு த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட். மத்தேயு 10 மத்தேயு 10 10 16 வரை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறார். அதில் 16 வசனம் நான் பார்க்க படிக்கிறேங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, திருமுழுக்கு எடுத்த ஒரு நிலையிலே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், அல்ல ஒரு டிட்டாச்மெண்டான ஒரு வாழ்க்கை வாழணும் என்பது அல்ல. Baptism is a sign of attachment, not a detachment. எல்லா விதமான பாடுகளோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகின்றார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல சீடர்களை தெரிவு செய்து அவர்களை வரவழைத்து பிசாசுகளை அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கும் அதிகாரம் கொடுத்து 12 அப்போஸ்தலரை அனுப்புறார் வெளியில. இதான் சொல்றார். அப்போ இந்த ஆடுகளை என்றால் நாம தான். ஓநாய்கள் யாரு? அதுவும் நம்மளோடவே இருக்குதுங்க. ஓநாய்கள் எப்படி இருக்கும்? ஓநாய்கள் ஆடுகளை போலவே இருக்கும். ஆட்டு மந்தையோடவே ஓநாய் செல்லும், யாருக்கும் அடையாளம் தெரியாது. நேரம் வருகின்ற பொழுது இந்த ஓனாய் என்ன பண்ணும்? ஆடை பீறிட்டு அடித்து போடும். அப்ப என்ன சொல்றாரு? இயேசுவானவர் மறைமுகமாக உங்களுக்கு துன்பம் உண்டு, உங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டு, இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். எச்சரிக்கை கொடுக்கிறார். எனவே ஓநாய்கள் இருக்கின்ற, நிறைந்திருக்கின்ற ஒரு கூட்டத்துக்குள்ளதான் ஆடுகளாகிய நாமும் இருக்கின்றோம். ஓநாய்களை அடையாளம் காணக்கூடிய சபையாக இருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், வினாவுள்ளவர்களாகவும் கபடற்றவர்களாய் இருங்கள். அர்த்தம் சொல்றாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாருங்கள். அப்போ யார சொல்றாரு ஓநாயின்னு? மனுஷரை தான் சொல்றார். எங்கேயும் வெளியே இல்லைங்க, எங்கேயும் வெளியில், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 22 வசனம் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவுபறி நினைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். திருமுழுக்கு எடுத்தவர்கள் சில நேரங்களில் ஆடுகளாக இருக்காங்க, திருமுழுக்கு எடுத்தவர்கள் சில நேரங்களில் ஓநாய்களாக வாழ்கிறார்கள். அடையாளம் கண்டு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், அதை தெளிவுபடுத்தி சொல்லுகின்ற. எனவே துன்பங்கள் உங்களோடவே இருக்குதுங்க, கஷ்டங்கள் பாடுகள் உங்களோடவே இருக்கு. எப்படி ஓநாய்கள் ஆடுகளுக்குள்ளே மந்தைக்குள்ளே மறைஞ்சி 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 போதுங்களோ, அதே போல தான் நமக்கோடவே இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் வினா உள்ளவர்களாக இருங்கள், அதே நேரத்தில் கபடற்றவர்களாம் இருங்கள். இந்த மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாய், இப்படிப்பட்ட மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எனவே கிராஸ் இஸ் த அல்டிமேட் ரிவார்ட் ஃபார் அஸ். பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா, பட்டை மரத்துக்கு நமக்கு என்ன மாதிரி பாடுல யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பயணத்திலே விசுவாசம் என்ன? சிலுவை தான் நமக்கு அல்டிமேட் ரிவார்ட்.
எனவே சிலுவையை நோக்கி நம்ம பயணத்திற்கு நாம் எடுத்த திருமுழுக்கு ஒரு பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. In our faith journey towards the cross, the baptism which was given to us gives us the courage to walk towards the cross. நாம் எடுத்த திருமுழுக்கு சிலுவையை நோக்கி பயணப்படுவதற்கு நமக்கு அடிப்படையாக தைரியத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் உடல் உடைக்கப்பட்டது போல, அவருடைய உதிரம் சிந்தப்பட்டது போல, நம்முடைய உடல் உடைக்கப்படுவதற்கும் நம்முடைய உதிரம் சிந்தப்படுவதற்கும் இந்த நாம் எடுத்த திருமுழுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, திருமுழுக்கு என்பது ஒரு பெரிய ஒரு சாக்கிரமந்தை ஆண்டவர் நமக்கு திருவருட்சாதனமாக அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக திருமுழுக்கு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலில் பங்கேற்பது. பேப்டிசம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த டெத் அண்ட் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். ரெண்டாவதாக திருமுழுக்கு கிறிஸ்துவின் உடலில் இணைக்கப்படுவது. பேப்டிசம் இன்கார்பரேட்ஸ் அஸ் இன்டு தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். மூன்றாவதாக திருமுழுக்கு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பது. பேப்டிசம் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட். இந்த மூன்று காரியங்கள் நாம் எடுத்த திருமுழுக்கு, நாம் எடுத்த ஞானஸ்நானம் எங்கு எடுத்திருக்கிறோம், குழந்தையாய் இருந்தபோது என் பெற்றோர் எனக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள், அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரை எப்படி வாழ்ந்திருக்கின்றேன், சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். விசுவாச குடும்பத்திலே அங்கமாக அவயமாக இருக்கின்ற நான் திருச்சரீரமாகிய திருச்சபைக்கு பங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேனா, அல்லது வேஷந்தரித்து ஓநாயைப் போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேனா, அல்லது எந்த விதத்திலே நான் வாழ்கிறேன் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திருமுழுக்கு ஒரு சவால், உன் வாழ்வுக்கும் என் வாழ்வுக்கும் ஒரு சவால், ஒரு அறைகுவல் என்பதை மறந்து போக வேண்டாம். திருச்சபையே, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து கற்பனைகளை கை கொண்டு அவர் நியமங்களை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது புதிய ஆவியை புதிய இருதயத்தை நமக்கு அருள்வார். ஆண்டவர் தாமே இந்த திருமறை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து எங்களோடு பேசினீர். இதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களுடைய திருச்சரீரமாகிய திருச்சபையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றீர். உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலிலே பங்கேற்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய பாடுகளிலே நாங்கள் பங்கேற்க தைரியத்தை கொடுத்திருக்கின்றீர். திருமுழுக்கு என்பது எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு அருட்கொடை. இந்த திருமுழுக்கை எடுத்து நாங்கள் உமக்கு ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக வாழவும், திருச்சபையிலே விசுவாச குடும்பத்திலே தூய்மையாக பரிசுத்தத்தோடு வாழவும், ஆண்டவரே திருமுழுக்கு எடுக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாக்குறுதியை கொடுத்து எங்களுடைய ஐக்கியத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லி நாங்கள் மாய்மாலமாக வாழாதபடிக்கு நீர் தடுத்து ஆட்கொள்ளும். தொடர்ந்து திருச்சபை மக்களை உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வவல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாததற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜென்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்தேவனில் மேய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜென்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்த மனிதனானார்.
நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதான் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் அமர்வோம். இப்பொழுது சபைக்கான அறிவிப்பினை நம்முடைய சேகர செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி நிகழ்வு மூலமாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற உங்களை அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த வழிபாட்டினை நடத்தின ஆயர் அருள் திரு இந்திரா பால் அம்மையார் அவர்களுக்கும் ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய பகிர்ந்து கொண்ட ஆயர் அருள் திரு பால் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது குருசேகர அளவிலான இளம் வாலிபர்கள் மற்றும் வாலிபர்களுக்காக வேத ஆராய்ச்சி வகுப்புகள் ஜூம் வழியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது ஆயர் அருள் திரு பால் பிரான்சிஸ் ஐயா அவர்களால் நடத்தப்படுகின்றது. இந்த நிகழ்கூடுகையிலே 13 வயது முதல் 35 வரையில் உள்ள அனைத்து ஆண் பெண் இரு பாலரும் கலந்து கொள்ளும்படியாக கலந்து கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படி அன்போடே கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த நாளிலும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்றவர்கள் 17/8/2020 அதாவது இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாட்களை காண்பவர்கள் திரு ஏ ஆஸ்டின் ஜெயகரன், மாஸ்டர் அலெக்ஸ் ஜெபராஜ், சன் ஆப் திரு ஜே ஜெயசீலன், மாஸ்டர் சாம் ஜோனத்தான் பீட்டர், சன் ஆப் திரு ஸ்லேட்டன் பீட்டர், திருமதி தெபோரால் எப்சிபா, ஒய்ஃப் ஆப் திரு ஜஸ்டின் அருள்ராஜ் பேசிங்கர், திரு வி அதிசயராஜ், சன் ஆப் திரு வி ஜபக்கனி. இந்த 5 பேரும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றனர். திருமதி சாந்தி சாம்சன், ஒய்ஃப் ஆப் திரு சாம்சன் மோசஸ் பீட்டர், திருமதி எம் ஜெயந்தி, ஒய்ஃப் ஆப் திரு எஸ் மதியழகன். இந்த 2 பேரும் 18ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றனர். பேபி மெரில் அபிகேல் சந்தோஷ், டாக்டர் ஆப் திரு சந்தோஷ் ஜெயக்குமார், திருமதி எஸ் கே செலின் கலா, ஒய்ஃப் ஆப் திரு சி தினகரன். இவர்கள் இருவரும் 19ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றனர். திரு ஸ்லேட்டன் ஜான் பீட்டர், திரு பி எஸ் யோசுவா ஞானராஜ், பேபி எஸ் கிறிஸ்டினா சூசன், டாக்டர் ஆப் திரு சே சாமுவேல் ஆனந்தராஜ், பேபி எஸ் ஜோனத்தான் கேரிக் லைட், சன் ஆஃப் திரு சாமுவேல் லைட், திருமதி ஜே கிருபா, ஒய்ஃப் ஆஃப் திரு டி ஜெகன் ஜேசுதாஸ். இந்த 5 பேரும் இம்மாதம் 20ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கின்றனர். திருமதி ஜாய் செல்வகுமாரி, ஒய்ஃப் ஆஃப் திரு ஜி ஜெயக்குமார். இவர்கள் 22ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கின்றனர். இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்கின்ற தம்பதியர் திரு ஆர் எலிசா ஹரீஷ்குமார், திருமதி ஹெச் நான்சி சுமோ பிரியா. இந்த தம்பதியர் 17ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கின்றனர். திரு ஜெனோ பிரான்சிஸ், திருமதி ஐடா ஜெனோ. இந்த தம்பதியர் 20ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கின்றனர். திரு ஆர் சாமுவேல் லைட், திருமதி மேர்லின் சாமுவேல் மற்றும் திரு பி எஸ் சாமுவேல் இன்பராஜ், திருமதி எஸ்தர் செல்வகுமாரி. இந்த 2 தம்பதியரும் 21ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கின்றனர். திருமண நாளை காண்கின்ற இந்த தம்பதியருக்கும் பிறந்த நாட்களை காண்பவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலும்
சேகர குழுவின் சார்பிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக திருச்சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திற்கு இறைவன் அருள் புரிவாராக. ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் காமராஜ் நகர் குருசேகரம் தூய சிலுவை ஆலயத்தை சேர்ந்த திரு கே ஜோன்ஸ் ஜெசுராஜ் பசிங்கர், திருமதி பாலின் ஜோன்ஸ் என்பவர்களின் மகள் ஐரின் ரேச்சல் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் குண்டூர் குருசேகரம் தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு ஜேம்ஸ் சக்கரவர்த்தி, காலம் சென்ற திருமதி ரூபி ஜேம்ஸ் என்பவரின் மகன் ஜான் விக்டர் அருண்குமார் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயர் அவர்களுக்கு எழுத்தின் வழியாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற ஐரின் ரேச்சல், ஜான் விக்டர் அருண்குமார் இருவரையும் உடைய திருகரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். தகுந்த ஆயத்தத்தை பரத்திலிருந்து நீ தரும்படியாக மன்றாடுகின்றோம். நீர் உருவாக்கின குடும்பத்திற்குள்ளாக, நீர் அருட்பொழிவு செய்த குடும்ப அமைப்பிற்குள்ளாக இவர்கள் வருகின்ற பொழுது தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு வீட்டாரையும் திருக்கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். அனைவருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவனை கொடுத்து பொருட்தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்தித்து நீரே ஆட்கொண்டு கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 187வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 187. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. இன்னும்
கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய கடவுளே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆலயங்களிலே நாங்கள் கூடி உம்மை வழிபட முடியாவிட்டாலும் ஆண்டவரே, ஆதி திருச்சபைகளைப் போல இல்லங்கள் தோறும் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க, எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உம்மிடத்தில் ஏறெடுக்க எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதி இழந்த எங்களையும் நீ தகுதிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக, உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வழிபாட்டிலையும் நாங்கள் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருந்த எல்லா விதமான கிருபைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசுவத்து தந்தபடினாலேயுமே துதிக்கிறோம். கேட்ட உம்முடைய சத்திய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தாவே, திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்தை ஆண்டவரே, நாங்கள் உண்மையான நோக்கத்தோடு கர்த்தாவே அது ஏற்படுத்தின ஒழுங்கின்படி நாங்கள் செய்வதற்கு நீர் இந்த நாளே போதித்தபடினாலே உம்மை துதிக்கின்றோம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை போதனையை ஆண்டவரை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமுழுக்கின் மூலமாக உம்முடைய திருச்சரீரமாகி உம்முடைய சரீரத்திலே ஆண்டவரே நாங்கள் அவயங்களாக இணைக்கப்படுவதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்தபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஒரே ஞானஸ்தானம், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கடவுள் என்கின்ற இதன் அடிப்படையிலே கர்த்தாவே நாங்கள் ஒரே திருமுழுக்கை மட்டுமே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை முன்னிறுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரே கொடுத்த வாக்கை நாங்கள் கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்க எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே அவைகள் ஒவ்வொருவரும் ஜபத்தில் எவைகளை கேட்பார்களோ ஆண்டவரே அவைகளெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இங்கே காமராஜ் நகர் குருசேகரத்தினுடைய எல்லா திருச்சபை குடும்பங்களுக்காக, கிளை சபைகளுடைய எல்லா
குடும்பங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, எங்களுடைய சேகரக்குழு, செயலர், பொருளர் குழு உறுப்பினர்கள் யாவருக்காகவும், ஆலய பணியாளர் அவர்களுக்கு குடும்பத்திற்காகவும், மிஷினரி அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நீர் விடுவித்தரலும் சாமி. உலகத்தையே அச்சுறுத்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த விஷ கிருமியை ஆண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டுமா இடத்திலும் அன்றாடுகின்றோம். இந்த தொற்றினாலே பாதிக்கப்படுற மக்களுக்கு முழுமையான விடுதலை நீ தர வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். அவனமாக ஆண்டவரே, வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மும்பைக்காக, கோழிக்கோடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்கள் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கின்றார்கள், தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கலங்கி தவித்து போயிருக்கிற மக்களுக்கு நீரே ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து அவர்களை விடுவித்து காத்தருள வேண்டும் இடத்தில் மன்றாடுகின்றோம். அவனமாக ஆண்டவரே, விமானத்திலே ஆண்டவரே சிக்குண்டி தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து ஆண்டவரே விபத்திலே தங்களை மாண்டு போன மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. காயங்களோடு குற்றையோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக, கரையற்றதாக, பிழையற்றதாக காக்கப்படும்படி நீ உதயசன்மா ஜெபிக்கின்றோம். வியாதியஸ்தர்கள் வியாதியிலிருந்து விடுதலையே தந்தரலும். தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீரே ஆண்டவரே கர்த்தராக இருந்து அவருடைய தேவைகளை சந்திக்க உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எங்கள் யாவரையும் திரு கரங்களுக்களாக அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கேட்ட நன்மைகளையும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து பேராய குடும்பத்தையும் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தையும் நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலபாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாத வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முதல் ஆவியோடும் இருப்பாராக. தெய்வ சமானத்தோடே நாம் புறப்பட்டு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.